Hello guys, welcome to Swak Art channel. நீங்க பாத்துக்கிட்டு கிராஃப்ட் அவர் சேனல். ஹே கைஸ், வர வர கொரோனாவோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. சோ கொரோனால இருந்து நம்மள பாதுகாத்துக்க நம்ம வந்து வீட்டுல ஒரு சிம்பிளான ஒரு ஹேண்ட் வாஷ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இது நம்ம செய்யறதுக்கு கிளிசரின், சோப்பு, வாட்டர் இருந்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை செய்யறதுக்கு லைஃப் பாய் 50 கிராம் சோப் எடுத்திருக்கேன். நீங்கள் லைஃப் பாய் தான் எடுக்கணும்னு இல்லை, எது வேணால் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 லிட்டர் ஆஃப் ஹேண்ட் வாஷ் செய்ய போகிறோம். ஸோ நான் வந்து 50 கிராம் ஆஃப் சோப் எடுத்துக்கிறேன். நீங்கள் 2 லிட்டர் செய்யணும்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். என்ன ஒன்று, எடுத்துக்கிற சோப் வந்து சாஃப்டான சோப்பாக எடுக்காதீங்க, நல்லா வராது. கொஞ்சம் ஆடாக இருக்க சோப் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும் ஹேண்ட் வாஷு. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வீட்டில் காய்கறி சீவுறது வச்சு இந்த மாதிரி சீவிக்கோங்க, பொடி பொடியாக. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நல்லா கலங்கும் பாயிலிங்கில். ஹே கைஸ், ஃபைனலாக நம்ம பொடி பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்கறதுக்கு இது கேரட் மாதிரி இருக்குது. என்னடா இவன் சமையல் செய்ய போகிறான்னு பார்க்காதீங்க, நம்ம ஹேண்ட் வாஷ் தான் செய்ய போகிறோம். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு மாற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நான் சொன்ன மாதிரி 1 லிட்டர் வாட்டர் வந்து ஆர்ஓ வாட்டராக ஆட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா பியூரிஃபைட் வாட்டர் ஆட் பண்ணுங்க. ஹே கைஸ், வாட்டர் ஆட் பண்ணிட்ட அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக வந்து அதை மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கிளிசரின் வந்து 10 ml, அதாவது நம்மக்கிட்ட மெஷரிங்கு டியூப் இல்லைன்றதுனால. ஸோ நம்ம வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பூன் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 ml வரும். ஸோ நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க, முடிஞ்சளவு எவ்வளோ கலக்குங்க, நல்லா கலக்குங்க. ஹே கைஸ், அதை கலந்துட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க, அடுப்பில் வச்சுருங்க. எங்கிட்ட இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, ஸோ நான் இதில் வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு உங்கள் டைமிங் செட் பண்ணிங்க, ஒரு 20 மினிட்ஸ். எனக்கு வந்து 20 மினிட்ஸ்லேயே அது வந்து டிசால்வ் ஆகிடுச்சு. சில பேருக்கு 30 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் அதிகமாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக டிசால்வ் ஆகும். ஹே கைஸ், அதை கொதிக்க வைக்கும் போது நீங்கள் அடிக்கடிக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அது வந்து சோப்பெலாம் அடியில் தங்கிடும். ஃபைனலாக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. கீழே இறக்கி வச்சுருவோம். கீழே இறக்கி வச்சுட்டு இன்னும் நல்லா கிண்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவு நீங்கள் ஸ்டிர் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள், முடிஞ்சளவு நிறைய நிறைய வாட்டி கலக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், கலக்கி முடிச்சதும் அதை ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திறந்து பாருங்கள். பாருங்கள், நம்ம ஹேண்ட் வாஷ் சூப்பராகவே வந்திருக்கு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள் நம்மளோட ஹேண்ட் வாஷ் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நீங்கள் முடிஞ்சளவு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது கரையிற வரையும். அப்போ கூட ஒரு ஜெல் ஃபார்மில் வந்திருக்கு பாருங்க. ஹே கைஸ், நம்ம வந்து நார்மலான வெறும் சோப் வச்சு கூட பண்ணிருக்கலாம், பட் நம்ம கிளிசரின் மிக்ஸ் பண்ண தொட்டு இப்போ பாருங்க அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க, கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் கிளிசரின் ஆட் பண்ணேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அதை வந்து வேற ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன், சின்ன கண்டெய்னருக்கு. நீங்களும் மாற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீட்டில் காலியான டப்பா எடுத்துக்கோங்க, ஹேண்ட் வாஷ் டப்பா பழசு. நான் உங்களுக்கு திருப்பி கூட காமிச்சிட்டேன், அதில் எதுவும் இல்லை. இப்போ நம்ம செஞ்ச ஹேண்ட் வாஷை இதில் ஊற்றுறோம். ஊற்றி செக் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் 200 ml தான் ஃபில்லப் பண்ணிக்கிறேன், மீதி 800 ml அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். மொத்தத்தில் நம்மளுக்கு 15 ரூபா செலவில் வந்து 1 லிட்டர் ஆஃப் ஹேண்ட் வாஷ் செஞ்சிட்டோம். அதில் நீங்கள் 15 ரூபா எப்படி நீங்கள் கேட்கலாம். 10 ரூபா சோப்பு, 5 ரூபா கிளிசரின், 10 ml வந்து 5 ரூபா தான் ஆகும், 20 ml வந்து 10 ருபீஸு. ஸோ நான் அதை வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு 15 ருபீஸ் 1 லிட்டர் ஆஃப் ஹேண்ட் வாஷ் செய்யலான்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம WHO
ரெக்கமெண்ட் படி நம்ம வந்து ஒரு 20 seconds வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும். நான் பண்ணுற மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணி சேஃபாக இருங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சேஃபாக வச்சுக்கிறேங்க. ஹே காய்ஸ், ஃபைனலாக நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மணியும் கொஞ்சம் உங்களுக்கு சேவ் ஆகும். ஃபைனலாக நம்ம ஹேண்ட் வாஷ் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ஹேண்ட் வாஷ் வந்து ஈஸியாக 2 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம செஞ்சு முடித்தோம். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மளோட பிளான் வந்து அடுத்த வீடியோ வந்து சானிடைசர் செய்யலாம்னு பார்க்குவோம். செய்யலாமா வேணாமா நீ கமெண்ட் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேணாம்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.